தமிழ் சினிமால பேரும் புகழும் பெற்று கோடிக்கணக்கான ரசிகர்களை வச்சிருக்க நடிகர்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் கமல், இவர் தன்னோட சின்ன வயசுலேருந்தே நடிச்சுக்கிட்டு வராரு. அது மட்டும் இல்லை, அவங்க அம்மா வேலை செஞ்ச ஹோட்டல்லையும் சர்வராகவும் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் சினிமா துறையில் என்ட்ரி கொடுத்துருக்காரு நம்ம கமல். ரஜினி, ரஜினியை பற்றி சொல்லவே தேவையில்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரஜினி பஸ் கண்டக்டராக வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் தான் அதில் வந்த டைரக்டர் மூலியமா சினிமா துறையில் என்ட்ரி கொடுத்தாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அரவிந்த் சாமி, இவர் தன்னோட சொந்த கம்பெனியை பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு. அவங்க அப்பாவுக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கனால இவரும் சினிமா துறையில் வந்து இணைஞ்சிட்டாரு. நடிகர் விஷால், விஷால் சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி போலீஸாக வேலை பார்த்துருக்காரு. சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆகணும் அப்படின்ற கனவுல விஷால் தன்னை ட்ரைன் பண்ணிட்டு போலீஸாகவும் ஆயிருக்காரு. ஆனால் நடிக்கிற வாய்ப்பு வந்ததுனால போலீஸ் துறையில் விட்டுட்டு நடிக்க வந்திருக்காரு விஷால். விஜய் சேதுபதி, இவர் குறுகிய காலத்தில் ஒரு பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இவர் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி துபாயில் ஒரு அக்கௌண்டண்டாக வேலை பார்த்துருக்காரு. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நடிக்கிறதுக்கு சில வாய்ப்பு வந்ததுனால அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டாரு. நடிகர் சூர்யா, சூர்யா குடும்பமே ஒரு நடிகர் குடும்பம் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க அப்பா சிவகுமார் ஒரு பழம்பெரும் நடிகர். சூர்யாவோட தம்பி கார்த்தி, அவரும் சினிமா துறையில் பல படங்கள் சாதனையாக கொடுத்துக்கிட்டு வராரு. சூர்யா நடிக்க வர்றதுக்கு முன்னாடி 6 மாத காலங்கள் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை பார்த்ததா சொல்கிறாங்க. நடிகர் சந்தானம், சந்தானம் ஒரு காமெடினா தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தாரு. அவரோட காமெடிக்கு பல கோடி மக்கள் அவருக்கு ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலாம். சந்தானம் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி கேபிள் ஆபரேட்டராக வேலை பார்த்துருக்காரு. நடிகர் ஜெயம் ரவி, ஜெயம் ரவி நடிக்க வர்றதுக்கு முன்னாடி அவர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. லண்டனில் கை நிறையா சம்பளம் வாங்கினாலும் அவருக்கு நடிக்கிறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதனால சினிமா துறையில் உள்ள அவரது அண்ணனால் சினிமா துறைக்கு என்ட்ரி கொடுத்துருக்காரு ஜெயம் ரவி. நடிகர் சிவகார்த்திகேயன், சிவகார்த்திகேயன் படிக்கிற காலத்திலிருந்தே அவங்க அப்பா வச்சிருந்த மளிகை கடையில் பார்த்துக்கிட்டதா சொல்லப்படுறாங்க. மளிகை கடைக்கிலிருந்து தான் அவர் டிவி ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து சினிமா துறைக்கு வந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. நடிகர் விஜய், பல கோடி ரசிகர்களை தன் பக்கம் வச்சிருக்கவர் தான் நடிகர் விஜய். நடிகர் விஜயோட அப்பா எஸ்ஏ சந்திரசேகர் ஒரு பெரிய டைரக்டர். விஜய் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் கேமராமேனாக வேலை பார்த்துருக்காரு. 3 வருஷம் வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் சினிமா துறையில் நடிகராக என்ட்ரி கொடுத்துருக்காரு நடிகர் விஜய். நடிகர் அஜித், ரசிகர்கள் மத்தியில் தலை அப்படின்னு அன்பாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கவர் தான் நடிகர் அஜித். இவர் பைக் மெக்கானிக்காக வேலை பார்த்ததா பல வதந்திகள் இருக்குது. ஆனால் இவர் உண்மையிலே பைக் மெக்கானிக் இல்லை. நடிகர் அஜித் 6 வருடங்களாக ஒரு கார்மெண்ட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அவர் வேலை பார்த்த அந்த கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஓனர் தான் இவர் அழகாக இருக்காரு அப்படின்னு சினிமா துறையில் என்ட்ரி கொடுத்துருக்காரு. சினிமா துறையில் உள்ளவங்க நிறையா சம்பாதிக்கிறாங்க, ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு பாடம். அவங்களும் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்காங்க. முயற்சி செய்தால் எது வேணாலும் அடையலாம் அப்படின்றதுக்கு இவங்கெல்லாம் ஒரு உதாரணம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களும் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக எங்கள் பர்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.